ஹலோ எவ்ரிவான். ஜியோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜியோவில் வந்து 20% கேஷ்பேக் கொடுக்குறதா அறிவிச்சிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 3 பேக்குக்கு மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. அது என்னென்னா 249, 555, 599, இந்த 3 பிளானுக்கு மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அடுத்த 2 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்லா சிம்மே பார்த்தீங்கன்னா 20% வந்து அவங்களோட ரீசார்ஜ் பிளான் ரேட் எல்லாத்தையுமே ஹைக் பண்ணிட்டாங்க. ஸோ ஹைக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 249 வந்து 299 ஆச்சு, அடுத்து 555 வந்து 666 ஆச்சு, 599 வந்து 719 ரூபா வந்து விலையை வந்து ஏற்றினாங்க. ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாமே ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா இதோட கேஷ்பேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாச்சு. ஸோ 20% கேஷ்பேக்ன்றப்ப 300 ரூபான்றப்பே வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபா கிடச்சிது, 666 ரூபான்றப்ப 130 ரூபாய்க்கு மேலே கிடச்சிது. ஸோ வந்து இப்படி கேஷ்பேக் வந்து அதிகமாக கிடச்சிது. ஸோ இந்த 3 பிளானுக்கு மட்டும்தானே ஸ்டார்டிங்கில் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து நீங்கள் 200 ரூபாய்க்கு மேலே வந்து நீங்கள் எந்த ரீசார்ஜ் பண்ணிங்கனாலும் சரி அதுக்கு வந்து 20% கேஷ்பேக் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் 239 ரூபா இந்த பிளான்லாம் வந்து பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து கேஷ்பேக் வந்து 20% கேஷ்பேக் வந்து வந்துடும். ஸோ அதுக்கு கீழே வந்து நீங்கள் 1 ரூபா கம்மியானாலுமே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கேஷ்பேக் வந்து கிடைக்காது. ஸோ அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ இது மைஜி ஆப்பில் தான் கிடைக்கும். ஸோ நான் இந்த கேஷ்பேக்கை வந்து எப்படி ரீடியம் பண்ணுறது, எப்படி வந்து இதை அடுத்த ரீசார்ஜுக்கு வந்து யூஸ் பண்ணுறது, ஸோ அப்படின்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன். ஸோ இன்னுமே உங்களுக்கு வந்து அதை எப்படி வந்து ரீடியம் பண்ணுறதுன்னு தெரிலனா கீழே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ போய் அதை போய் பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொதல் வந்து இதை மைஜி ஆப்பில் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த கேஷ்பேக் கிடைக்கிறதா அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே, நீங்கள் எதில் பண்ணிங்கனாலுமே இந்த கேஷ்பேக் வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அடுத்து வந்து மாற்றிட்டாங்க. ஸோ இந்த கேஷ்பேக் வந்து உங்களுக்கு எந்தெந்த பேக்கெலாம் 200 ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக வந்து ரீசார்ஜ் கூகுள் பே, ஃபோன்பே அதிலலாம் பண்ண போவீங்கள. ஸோ பண்ண போகும்போது கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ மோர்னு கொடுத்தீங்கன்னா கீழே வந்து இதுக்கு வந்து 20% கேஷ்பேக் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா 1-2 பேக்குக்கு வந்து இல்லாமல் இருந்துச்சு. ஸோ வந்து அதை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரீசார்ஜ் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரீசார்ஜ் கேஷ்பேக் வந்து ஆட் ஆகலை. ஸோ இதில் வந்து சில சிக்கல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் ஜியோ 20% கேஷ்பேக் இருக்குல்ல அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்னென்னா வந்து இதோட வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஷ்பேக்கோட வேலிடிட்டி வெறும் 90 நாளைக்கு தான் இருக்கும் அப்படின்றப்ப, இப்போ 1 வருஷம் பேக்கெலாம் வந்து ரீசார்ஜ் பண்ணும்போது நம்ம 1 வருஷம் கழிச்சு தானே ரீசார்ஜ் பண்ணுவோம். ஸோ 90 நாளிலே வந்து வேலிடிட்டி முடிஞ்சிரும்ல, அப்புறம் எப்படி வந்து நம்ம வந்து அந்த கேஷ்பேக்கை வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் ஜியோ கொடுக்கும்போது 3 கேஷ்பேக் மட்டும் தானே கொடுத்துருந்தாங்க, 3 ரீசார்ஜுக்கு மட்டும் தான் கேஷ்பேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா 599 ரூபாய்க்கு பண்ணும்போது 84 நாள் தான். ஸோ 90 நாளைக்குள்ளேயே வந்து நம்ம அடுத்த ரீசார்ஜ் பண்ணும்போது அந்த கேஷ்பேக் கிடச்சிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா 2999 ரூபா பேக்கு கூட கொடுத்துருக்காங்க இப்போ கேஷ்பேக்கு. ஸோ 20%ன்றப்ப நமக்கு 600 ரூபா கிடைக்கும். ஸோ 1 வருஷம் கழிச்சு நம்ம அதை யூஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை ஷாப்பிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரிலையன்ஸ் டிஜிட்டல் இருக்குல்ல, ஸோ இந்த வெப்சைட்டுக்கு போய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஷ்பேக்கை வந்து ஷாப்பிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தேன், எப்படி வந்து ஷாப்பிங்க்கு வந்து அந்த கேஷ்பேக் வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதோட வீடியோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதையும் போய் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 20% கேஷ்பேக்கை வேஸ்ட் ஆகாமல் நீங்கள் வந்து அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க இந்த கேஷ்பேக்கை வந்து நம்ம இன்னொரு சிம்முக்கு வந்து இந்த கேஷ்பேக்கை யூஸ் பண்ண முடியுமா, இன்னொரு சிம்முக்கு வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணோம்னா உடனே இந்த கேஷ்பேக் வந்து யூஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படிலாம் பண்ண முடியாது, உங்கள் சிம்முக்கு வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ஸோ அந்த கேஷ்பேக்கை வந்து நீங்கள் உங்கள் சிம்முக்கு தான் அடுத்த ரீசார்ஜ் பண்ணும்போது யூஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்த சிம்முக்கெலாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ரீசார்ஜ் பண்ண முடியாது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜியோ 20% கேஷ்பேக் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.